ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்குரியது, ஸோ இன்னைக்கு டே 12. ஸோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸ் வந்து 11-12 பார்க்க போறோம். ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம நல்ல ஸ்கோர் எடுக்கணும்ன்றது தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டேர்ம்க்குரிய வரதுல அந்த எக்ஸாம்ஸ்லயும் ஸ்கோர் பண்ணோம்னாலே நமக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வரப்போகுது ஃபர்ஸ்ட் மிட்டம், அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, ஜூல்ஸ் லவ் ஆஃப் ஹீட்டிங், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எஸ் எல், தாம்சன் எஃபெக்ட், இந்த மூணு ஷார்ட் ஆன்சர்ஸ் ப்ளஸ் 2.5, 2.6 அண்ட் 2.8 எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த அஞ்சு மட்டும் இன்றைக்கி நீங்கள் பாருங்க போதும், அஞ்சு இல்லை ஆறு மட்டும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தா போதும் 12th ஸ்டாண்டர்ட்க்கு. நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ரேடியன், அதோட சேர்த்து 1 ரேடியனும் இருக்கும், அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் மோஷனுக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்ன, வித் எக்ஸாம்பிளோட. நெக்ஸ்ட், ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் அக்ஸலரேஷன் அண்ட் ரேடியஸ் வெக்டார் இன் அ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், லாஸ்ட் சொன்ன கொஸ்டின். ஸோ இந்த 5 கொஸ்டினும் மட்டும் இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க, அதுவே போதுமானது தான். ஸோ இதோட ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. திரும்ப இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக. அடுத்து டீட்டெயில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது ஒவ்வொரு பார்ட்டாக தான் போடுவோம், ஏன்னா ஃபுல்லாக டெரிவேஷன் பார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு கொஷனுமே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்குரிய போர்ஷன்ஸை மறக்காமல் நீங்கள் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.